நம்ம இந்தியா இன்னைக்கு இந்த செமிஃபைனல் மேட்ச்ல ஒரு கட்டத்தில் தோல்வி அடைய இருந்தாங்க. ஆனாலுமே நம்ம முகமது சமி அவருடைய அபாரமான பந்து வீச்சு அதன் மூலியமா கிட்டத்தட்ட 70 ரன்கள் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்ல நம்ம இந்தியா ஜெயிச்சு முதல் ஆளா இப்போ ஃபைனல்ஸ்க்கு உள்ள நம்ம இந்தியா நுழைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்க ஆட்ட நாயகன் விருது இன்னைக்கு நம்ம முகமது சமி அவர் 7 விக்கெட் வீழ்த்தினதால அவருக்கு கூப்பிட்டு தரப்பட்டிருந்தது. ஆனால் முகமது சமி போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் சொன்ன விஷயங்கள் இப்போ நம்ம விராட் கோலி அவரை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் நெகிழ்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை முகமது சமி போஸ்ட் மேட்ச்சில் நிகழ்த்தியிருக்காரு. அதாவது இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்த நம்ம இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமாக இன்னைக்கு விராட் கோலி அவருடைய 50th செஞ்சுரியை ஓடியை கிரிக்கெட் வரலாற்றில் பூர்த்தி செஞ்சிருந்தார். கிரிக்கெட் கடவுளாக அழைக்கப்படுற நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவரே 452 இன்னிங்ஸ் விளையாண்டிருக்காரு. ஆனால் 49 செஞ்சுரிகள் தான் அடிச்சிருக்காரு. ஆனால் விராட் கோலி இன்னைக்கு 278 இன்னிங்ஸ்களிலேயே 50 ஓடிஐ செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணி உலக கிரிக்கெட் வரலாற்றில் இல்லாத இந்த மிகப்பெரிய ரெக்கார்டை நிகழ்த்தியிருந்தார். ஸோ கோலி அவருடைய இந்த ரெக்கார்டுக்கு நம்ம சச்சின் அவரே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுக்களை தெரிவிச்சிருந்தார். இப்படி இருக்க இதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா முகமது சமி அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதாவது இன்னைக்கு 7 விக்கெட் இந்த முக்கியமான ஆட்டத்தில் நான் வீழ்த்தி என்னுடைய வாழ்நாளிலேயே இதுவரைக்கும் நான் பார்க்காத பெஸ்ட் ஸ்பெல்லை வீசியிருக்கேன். கண்டிப்பாக இந்திய அணிக்கும் இந்த என்னுடைய பங்களிப்பு வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்கு. ஆனால் என்னுடைய இந்த ரெக்கார்ட் நான் எப்போ வேணாலும் நிகழ்த்தலாம், அடுத்த ஆட்டம் நிகழ்த்தலாம், அதுக்கு அடுத்தடுத்த ஆட்டங்களில் கூட இந்த மாதிரி 7 விக்கெட்டுகள் வீழ்த்தி என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியும். ஆனால் விராட் கோலி அவர் இன்னைக்கு நிகழ்த்திருக்க இந்த ரெக்கார்டு ஒரு நாள் போட்டிகளில் 50th யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ரொம்ப பெரிய ரெக்கார்டை இன்னைக்கு விராட் கோலி நிகழ்த்திருக்காரு. அதனால் அவரை கௌரவிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு இந்த ஆட்ட நாயகன் விருதை விராட் கோலி அவருக்கு தான் தரணும் அப்படின்னு போஸ்ட் மேட்ச்சில் ஆட்ட நாயகன் விருதை வாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு நம்ம விராட் கோலி அவரை கூப்பிட்டு அவர் கூட வாங்கின விருதை பார்த்தீங்கன்னா முகமது சமி அவர் கையில் கொடுத்து ஷேர் பண்ணி இன்னைக்கு விராட் கோலி அவர் நிகழ்த்திருந்த இந்த ரெக்கார்டுக்கு முகமது சமி விராட் கோலி அவரை ரொம்ப பெரிய அளவில் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் கூப்பிட்டு இந்த மாதிரி கௌரவப்படுத்தியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்திய அணி பக்கம் விராட் கோலி மட்டும் கிடையாது, ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இவங்க இரண்டு பேருடைய செஞ்சுரியுமே நம்ம இந்திய அணிக்கு இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுக்க காரணமாக இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்கோர் எடுக்கலைன்னா கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் நம்ம இந்தியா ஜெயிச்சிருக்க முடியாது. நியூசிலாந்து மேலேயும் ப்ரெஷர் போட்டிருக்க முடியாது, முகமது சமி அவராலையும் விக்கெட் எடுத்திருக்க முடியாது. அந்த வகையில் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் இவங்க இரண்டு பேரும் தான் இன்னைக்கு முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா முகமது சமி அவர் வாங்கின விருதை இன்னைக்கு நம்ம விராட் கோலி அவருக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஷமி அவருடைய இந்த மனசை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.